ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1949 ஜின்ஜியாங் அப்படின்ற சுதந்திர நாடு, அதை ஆக்கிரமிச்சது சீனா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிற உய்குர் அப்படின்ற ஒரு இன முஸ்லீம்களை அவ்வளோ துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு வதைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்மோட சேனல்லையே அது சம்மந்தமான வீடியோக்கள் முன்னாடி நம்ம போட்டிருக்கிறோம். அதே மிருகத்தனமான செயலை ஒரு கேவலமான எண்ணத்தோட திரும்பியும் அதேமாரி பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது சீனா. உலகத்திலேயே பருத்தி 20% கிட்ட உற்பத்தி செய்கிற நாடு வந்து சீனா. அப்படி பருத்தி உற்பத்தி செய்கிறத உய்குர் இன முஸ்லீம்களை வச்சு கிட்டத்தட்ட 500,000 முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களை வச்சு கையினாலேயே அவங்கள அதை பறிக்க சொல்லி கட்டாயமா நீ உழைச்சே ஆகணும்ன்ற பேர்ல வள்ளு கட்டாயமா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்ஜியாங்ல உய்குரின முஸ்லீம்கள் மட்டும் வாழல, அங்க இன்னும் சில பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல உய்குரின முஸ்லீம்கள் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்னால அவங்க ஃபேஸை மட்டும் கரெக்டாக இவங்க உய்குரின முஸ்லீம்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து கேமரா மூலம் அவங்களோட ஃபேஸை கண்டுபிடிச்சி அவங்கள வள்ளுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. ஏண்டாடே நீங்கள் சித்திரவதை பண்ணணும் அப்படின்னா எந்த வகையில் வேணாலும் பண்ணுவீங்க அப்படி தானே? உன்னோட எண்ணெல்லாம் எங்களை மீறி இங்கே ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் இங்கே எல்லாமே. எவ்வளோ நாள் இந்த எண்ணத்தோட வாழ்ந்துட போகிறேன்? ஒரு 60 வருஷம் வாழ்வியா? இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களை ஸ்கேன் செஞ்சு அவங்கள எந்த அளவுக்குலாம் வதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதச்சி அவங்களால முடியாத அளவுக்கு வேலையை கொடுத்து அவங்கள வதைக்கிற, இறந்ததுக்கு பின்னால இது மாதிரி உன்ன வானவர்கள் ஸ்கேன் பண்ணுவாங்க. நீ எந்த வகையில எல்லாம் இஸ்லாமியர்களை வதச்சியோ அது அத்தனையும் உனக்கு கிடைக்கும், திரும்ப திரும்ப உயிர் கொடுத்து. நம்மோட நபி இறைவன் ஒருவன், அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேற யாரும் வணங்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத சொல்லும் போது நபியோட தோழர்கள் நபியோட நண்பர்களை அவ்வளவு கொடுமை செஞ்சு அவங்கள கொண்டாங்க. ஆனா ரசூல் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அவர்களுக்கு மேலான அந்தஸ்து காத்திருக்குது சுவனத்துல அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நபி தோழர்களுக்கு மட்டும் பொருந்திய வார்த்தை கிடையாது. இஸ்லாத்துக்காக யார் யாரெல்லாம் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்டான வார்த்தை தான். அவங்க எல்லாத்துக்குமே சொர்க்கத்துல உயர்ந்த படித்தரம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை.